50 வயது மதிக்கத்துக்கு நபர் கொல்லப்பட்டிருக்காரு. அவரை கொலை செய்தது 23 வயதான ஒரு இளம் பெண். காரணம் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒரு 50 வயது மதிக்கத்துக்கு நபரோட சடலம் கிடந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க. விருந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அவரோட சடலத்தில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் காணப்பட்டது. அவர் யார் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரித்தாங்க. அப்போது திருவட்டூர் சங்கக்காடு பகுதியை சேர்ந்த அம்மன் சேகரோட சடலம் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இவரை கொலை செய்தது யார் அப்படின்னு போலீஸார் துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த 23 வயதான பவித்ரா என்ற பெண்ணை போலீஸ் அதிகாரிகள் கைது செஞ்சுருக்காங்க. பவித்ராவை ஏன் போலீஸ் அதிகாரிகள் கைது செஞ்சாங்க? பவித்ரா அளித்துள்ள வாக்குமூலம் என்ன? பவித்ரா ஏன் அம்மன் சேகரை கொலை செஞ்சாங்க? இப்படின்ற பல கேள்விகளோட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன பதில் எல்லாருக்குமே அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. பிகாம் பட்டதாரியான பவித்ராவோட தோழியான பெண்ணோட அப்பா தான் அம்மன் சேகர். கடந்த 3 வருடமாக தன்னோட தோழி வீட்டுக்கு அடிக்கடி வந்து நான் போவேன். அப்போது அம்மன் சேகர், அதாவது என்னோடய தோழியோட அப்பாவுக்கு என் மேலே ரொம்பவே ஆசை. எப்படியாவது என்னை அடைஞ்சிடணும் அப்படின்னு அவர் நான் எது கேட்டாலுமே வாங்கி கொடுப்பார். அப்படி இருக்க எனக்கும் அவர் மேலே ஒரு ஆசை ஆரம்பிச்சுது. ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமாக இருந்தோம். என்னை பல இடத்துக்கு கூப்பிட்டு போய் நாங்கள் உல்லாசமாக இருந்திருக்கோம். அந்த டைமில் அவர் அவரோட செல்ஃபோனில் வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் என்னை புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்படியே பல நாட்கள் நாங்கள் பல இடத்துக்கு போய் உல்லாசமாக இருந்திருக்கோம். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் என்னோட பெற்றோர்களுக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவங்க எனக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த விஷயத்தை அம்மன் சேகர் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, நீ என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஒன்றா இருந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் இன்டர்நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதனால் பவித்ரா அம்மன் சேகரால் தன்னோட எதிர்காலம் வீணாக போயிடுமோ அப்படின்னு எண்ணியிருக்காங்க. அவரை கொலை செய்யவும் முடிவு செஞ்சுருக்காங்க. இதுக்காக பவித்ரா யாரையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கல, தானே இதை செய்து முடிக்க நினச்சாங்க. அப்போ அவங்க போட்ட பிளான் தான், அம்மன் சேகருக்கு ஃபோன் செய்து நான் உங்களுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுக்க போகிறேன், நீங்கள் வாங்க நம்ம வெளியே போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவரும் காலையிலே கிளம்பி வந்திருக்காரு. ரெண்டு பேரும் நல்லா ஊர் சுற்றியிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் போயிருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி முழுவதும் போனதுக்கப்புறம் இரவு திரும்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது பாதி வழியிலே பைக்கை நிறுத்த சொல்லி ஓரமாக நின்றுருக்காங்க. நீங்கள் கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு பவித்ரா சொல்லியிருக்காங்க. அவரும் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டாரு. அப்போது பசை எடுத்து அவரோட ரெண்டு கண்ணுலையுமே அப்ளை பண்ணிடுறாங்க. அவரால் கண்ணு திறக்க முடியாமல் போயிடுது. அப்போது மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவர் கழுத்தில் ஒரே வெட்ட வெட்டிடுறாங்க. சம்பவ இடத்துல சரிந்து விடுறாரு. அங்கேருந்து பவித்ரா தப்பிச்சு போயிடுறாங்க. போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அவங்க வாக்குமூலம் கொடுக்கும்போது இதை ரொம்பவே தெளிவாக நிதானமாக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, நாம் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன், நம்ம எப்போ ஒரு தவறு செய்ய போகிறோமோ அப்போவே நம்ம அடுத்த பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறோம் அப்படின்றத நம்ம எப்போவுமே உணரணும். இவங்க தன் தோழியோட தந்தைன்னு கூட பாராமல் அவரோட இச்சைக்கு சம்மதித்து அவர் கூட தவறான உறவில் இருந்ததுனால தான் இப்போது கொலை வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. மேலும் இது போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.